ஹலோ பீபோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்? சமீபத்துலேருந்து முக்கியமான சில நபர்கள் உயிரிழந்துட்டு வந்துட்டுருக்குது. தமிழக அரசுக்கு பெரும் சோகத்தை கொடுத்துருக்கு. சமீபத்தில் தான் பிரபலமான எழுத்தாளர் கீரா அவர்கள் உயிரிழந்தார். அதை தொடர்ந்து இப்போது காங்கிரஸ் முன்னாள் எம்பியான துளசி வாண்டையார் அவர்கள் காலமாயிருக்காரு. இந்த விஷயம் தமிழக அரசியல் பிரபலங்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தஞ்சாவூரை சேர்ந்த துளசி வாண்டையார் அவர்களுக்கு வயதோ 95. வயது மூப்பின் காரணமாக இப்போ உயிரிழந்திருக்காரு. அவரோட உடலானது சொந்த ஊரான தஞ்சாவூர் பூண்டியில் அடக்கம் செய்யப்பட இருக்கு. 1991 1996 வரையும் மக்களவை உறுப்பினராகவும் இருந்தார் துளசி வாண்டையார். அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு கல்வி தாளாளரும் கூட. துளசி வாண்டையார் அவர்களுக்கு சொந்தமான புஷ்பம் கல்லூரியில் பல மாணவர்கள் படித்து இப்போ டிகிரி ஹோல்டராகவும் இருக்காங்க. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து புஷ்பம் கல்லூரியில் பல மாணவர்கள் படித்து இப்போ பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. ஏழை மாணவர்களுக்கும் உதவி செஞ்சுருக்காங்க. வருடம்தோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பட்டதாரிகளாக மாற்றுறதுல புஷ்பம் கல்லூரிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் முன்னாள் எம்பியான துளசி வாண்டையார் அவர்கள் தான். இவரோட மறைவானது இப்போ தமிழகத்தில் பலருக்கும் பெரும் துயரத்தை கொடுத்துருக்கு. தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் துளசி ஐயா வாண்டையார் அவர்களுக்கு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு. அந்த செய்தியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துளசி ஐயா வாண்டையார் மறைவு செய்தி அறிந்து ஆற்றோன துயரம் கொண்டேன். அவரது மறைவு தனக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டுக்கு 1000 ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுத்து அவர்களை பட்டதாரியாக ஆக்குறதுல துளசி ஐயா வாண்டையார் அவர்கள் மிக சிறந்தவர். இதனாலேயே இவர் பலராலையும் போற்றப்பட்டார். நெற்களஞ்சியமான தஞ்சை தரணி அறிவு களஞ்சியமாக மாறுறதுக்கு துளசி வாண்டையார் ஐயா ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லியிருக்காரு. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவரான கே எஸ் அழகிரி அவர்களும் வாண்டையார் அவர்கள் காலமானதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, காங்கிரஸ் பேரியக்க வளர்ச்சியில் பெருந்துணையாக இருந்த திரு கி துளசி ஐயா வாண்டையார் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அவரோட இறப்பு தனக்கு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியதாகவும் அவரோட குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இவரை தொடர்ந்து அமமுக கட்சி ஒருங்கிணைப்பாளரான டிடிவி தினகரன் அவர்களும் இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அந்த இரங்கல் செய்தியில் டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருனாம், முதுபெரும் காங்கிரஸ் தலைவரும் தீவிர காந்திய பற்றாளருமான டெல்டா மாவட்டங்களில் 1000 ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் வாழ்வில் கல்வி ஒளியேற்றி வைத்த கல்வி வள்ளலுமான பெரியவர் திரு கே துளசி ஐயா வாண்டையார் அவர்கள் காலமானார் என்ற செய்தி அறிந்து வருத்தமடைந்தேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு டிடிவி தினகரனும் பதிவிட்டிருக்காரு. துளசி ஐயா வாண்டையார் அவர்களோட மறைவானது இப்போ தமிழகத்தில் பலருக்கும் பெரும் சோகத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா இவர் பல ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்கினவர். இப்போ அவர் உயிரிழந்திருக்க விஷயமானது மாணவர்கள் மத்தியிலையும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ சோசியல் மீடியா மூலமாக துளசி ஐயா வாண்டையார் அவர்களோட மறைவுக்கு தங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.